அதே போல தேனி பார்லிமெண்ட் வெற்றி பெற்றிருக்கு. இந்த முழு வெற்றிக்கு முதற் காரணம் தமிழக முதல்வர், கழகத்துடைய தலைவர், அண்ணன் தளபதி செய்த நன்மைகள், உழைப்பு தான் இந்த 40 கிடைத்த வெற்றின்றத முதற்கட்டமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் பல தடவை சொல்லிட்டேன், சமூக ஊடகவியல பத்திரிகைகள் சில தொலைக்காட்சிகளை சில பேர் கையில் எடுத்துக்கொண்டு ட்ராமா பண்ணாங்க. அந்த ட்ராமாவை மக்கள் விரும்பலை. நியாயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியினுடைய உழைப்பை கண்டு, திட்டங்களை கண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் திமுக கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறார்கள். 2,80,000 மாபெரும் வெற்றியை தான் கொடுத்துருக்காங்க. கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் மாண்புமிகு உதயநிதி வந்து பிரச்சாரத்திலே சொன்னார், 3,00,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தா நான் தொகுதியில் வந்து தங்கி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வகையில் மக்கள் எங்களுக்கு இந்த பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக வந்து தேனி பார்லிமெண்ட் திமுக கோட்டைன்றதை வருங்காலத்தில் நாங்கள் நிரூபிப்போம். வெற்றி பெற்றதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டின்னு சொன்னேன். தவறு இன்னைக்கு வந்து ரெண்டாவது இடத்துல தினகரன் வந்திருக்காரு. ஜெயிப்பு நாங்கள் திமுக தான் ஜெயிக்கும்ன்றது எனக்கு ஆழத்தனமான நம்பிக்கை. ஆரம்பத்திலேருந்து அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. கருத்துக்கணிப்பிலிருந்து அத்தனையும் பொய்யாக்கி தமிழக மக்கள், ஒட்டுமொத்த மக்களும், தேனி பார்லிமெண்ட் மக்களும் அண்ணன் தளபதியினுடைய பின்னாடி இருக்காங்கன்றத வாக்கு மூலம் நிரூபிச்சிருக்காங்க. அவ்வளோதான். அவங்களுடைய நிலைமை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவங்களுடைய பலகீனமே மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வாக்களிச்சிருக்காங்க. நிச்சயமாக அடுத்த வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெற்று அடுத்த ஆட்சியை திமுக தான் பெறும். நன்றி, நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.